தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ், வெதர் இவெண்ட்ஸ், மழை 2015 பார்த்தோம், இப்ப திருப்பி பார்க்கிறோம். அது சென்னை மாத்தும் தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா? இதெல்லாம் கூட எல்லா சயின்டிபிக் டேட்டாவும் அவைலபிள் இருக்கு. அதுக்கேற்ப அந்த பேசன், சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட, அதான இந்த 4000 கோடி. இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது. அதை பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. 4000 கோடி, அதுல நான் இப்பவே உங்களை கேட்கிறேன், 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு, மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எதை நம்புறது மக்கள்? நீங்க 92% செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம். இல்லைங்க, எங்களால கூட எதிர்பார்க்க முடியல, 4000 கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்க செலவே பண்ணல, 42 இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க, அது அந்த 42 நிஜம்தானா? கேள்வி கேட்கணுமா இருக்கு. அதனால பேசன், சென்னை பேசன் டெவலப்மெண்ட்க்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். 2015 நான் போனேங்க அம்பத்தூர்ல, வெள்ளத்தில் நடந்து போனேன், உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க, எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு, எங்கிருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதிக நீர் அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கலக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்திலையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க கிட்ட இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை 19ஆம் தேதியே அவங்க சென்னையில போய் உட்காந்து 51 எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன், நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா? இல்லைங்க, எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்கறோம், அனுப்பிவிங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க, உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். சோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனா மாநில அரசு இந்த மாதிரி 4 கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க, நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க பண்ண வேண்டிய செயல், 52 2015 வந்த வெள்ளத்துக்கு அப்புறம், 52 தொழில் மையம், அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம்? அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க? அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் 52 தேங்கி இருக்காது, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது. என்ன வந்து பார்த்த டெலிகேஷன் என்ன கேட்கறாங்க, எங்க 2015 இந்த அவஸ்தப்படுறோம்? நீங்க கேட்கறீங்க மத்திய அரசும் மாநில அரசும், நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும், நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன். எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில்? 52 இன்னைக்கு மூழ்கி இருக்கு. பணம் மாத்திரம் கொடுக்கறோம், எவ்வளவுனோ கொடுக்கறோம், இன்னைக்கும் கொடுக்கறோம். என்ன நடந்துச்சு அங்க? ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது, அது மத்திய அரசு பொறுப்பா? அங்க தொழில்துறையில இருக்கிறவங்களை போய் கேளுங்க. தவிர்ப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள், நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. வெள்ள தவிர்ப்பு, வெள்ள நிவாரணம், அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த பிறகு நிவாரணம், தவிர்ப்புக்கான முயற்சிகள் சரியா எடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நான் சென்னை சுட்டி இருக்கக்கூடிய 52 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன், போர்ட், அதை பத்தி பேசுறேன். தென் மாவட்டங்கள்ல அங்க இத்தனை கன்ஜெஷன் இல்ல, அதனால ஒரு நாள் பெஞ்ச மழை இல்ல, ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாள்ல பெஞ்சா கூட மறுநாள் அது கொஞ்சம் வேலைக்கு போயிடுச்சு. சென்னையில அது நடக்கலையே. காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு விதமா இருக்கலாம், அதுல நான் இப்போ பெரிய டீடைல்ல போக முடியாது. அது டீடைல் பாக்குறது ஹோம் மினிஸ்ட்ரி, அவங்க இப்பதான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு,
அந்த ப்ரோசஸ் மூலமா அங்கேயும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தவங்க, அந்த போய் விசாரிச்சு சர்வே பண்றவங்களோட உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுறாங்க, அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க ஃபைனலைஸ் பண்றாங்க அமௌண்ட். சோ ஐ மே நாட் பீ இன் எ பொசிஷன் டு கமெண்ட். தி லாஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம், நோ நோ, லெட் ஹிம் ஆஸ்க் க்வெஸ்சன்.